ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நடந்த முக்கியமான நிகழ்வுகளை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஃபியூச்சர்ல நீங்க அட்டன் பண்ண போற டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே போன்ற தேர்வுகள்ல கேக்குற கரண்ட் அஃபேர்ஸ் க்வெஸ்சன்ஸ் நீங்க அட்டன் பண்றதுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும். சரிங்க, இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி அருண் அகாடமி சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் சிம்பலை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நாங்க அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோவும் இமீடியட்டா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்குங்க. இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகளை பாக்கிறதுக்கு முன்னாடி நேற்றைய கேள்விகளுக்கான பதிலையும் இன்றைய உங்களுக்கான கேள்வியையும் பாத்திரலாங்க. நேற்றைய கேள்விகளுக்கான முதல் கேள்விக்கான பதில் ஒடிசா, இரண்டாவது கேள்விக்கு கேரளா, மூன்றாவது கேள்விக்கு 63, நான்காவது கேள்விக்கு மார்ச் 23, ஐந்தாவது கேள்விக்கு ரவீந்திர ஜடேஜாங்க. சரிங்க, இன்றைய உங்களுக்கான முதல் கேள்வி, சோசியல் ஜஸ்டிஸ் டே அதாவது சமூக நீதி தினம் எந்த நாளிலிருந்து கடைபிடிக்கப்பட உள்ளது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ April 15, 2018 முதல், பி April 1, 2018 முதல், ஆப்ஷன் சி April 14, 2018 முதல், டி April 10, 2018 முதல். உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உலக அளவில் மின்சார உற்பத்தியில் முதலிடம் வகிக்கும் நாடு எது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இந்தியா, ஆப்ஷன் பி ஜப்பான், ஆப்ஷன் சி ரஷ்யா, ஆப்ஷன் டி சீனாங்க. உங்களுக்கான மூன்றாவது கேள்வி, மிஸ் சூப்பர் மாடல் வேர்ல்டு வைட் 2018 என்ற பட்டத்தை வென்ற அலெக்சாண்ட்ரா லியாஸ்கோவா எந்த நாட்டை சேர்ந்தவர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அமெரிக்கா, ஆப்ஷன் பி தென்னாப்பிரிக்கா, ஆப்ஷன் சி வடகொரியா, ஆப்ஷன் டி பெலாரஸ்ங்க. உங்களுக்கான நான்காவது கேள்வி, கூல் இஎம்எஸ் சர்வீஸ் எனப்படும் ஒருவழி சேவை மார்ச் 29, 2018 முதல் எங்கு தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மும்பை, ஆப்ஷன் பி டெல்லி, ஆப்ஷன் சி சென்னை, ஆப்ஷன் டி பெங்களூருங்க. சரிங்க, உங்களுக்கான ஐந்தாவது கேள்வி, அடல் பிகாரி வாஜ்பாய் பிரதமராக இருந்தபோது அரசாங்கத்திற்கு அறிவியல் சார்ந்த திட்டங்களையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்காக உருவாக்கப்பட்ட குழுவின் பெயர்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அறிவியல் ஆலோசனை குழு, ஆப்ஷன் பி அறிவியல் ஆலோசனை திட்டக்குழு, ஆப்ஷன் சி அறிவியல் திட்டக்குழு, ஆப்ஷன் டி அறிவியல் ஆராய்ச்சி திட்டக்குழுங்க. இந்த கேள்விகளுக்கு உங்களுக்கு பதில் தெரிஞ்சிச்சுன்னா கீழே கமெண்ட்ல ஆன்சர் பண்ணுங்க. அப்படி தெரியலன்னா 26/3/2018 இருந்து 29/3/2018 வரையிலும் நாங்க அப்லோட் பண்ண வீடியோவை பாருங்க. அடுத்த வீடியோல நானும் இந்த கேள்விகளுக்கான பதில சொல்றேங்க. சரிங்க, இன்றைய முக்கிய நடப்பு நிகழ்வுகள்ல முதல் கேள்வி என்னன்னா, நேஷனல் கிரீன் ட்ரைபுனல் அதாவது தேசிய பசுமை தீர்ப்பாயத்தின் செயல்படும் தலைவராக உச்சநீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான ஆன்சர் ஜாவத் ரஹீம்ங்க. அடுத்த கேள்வி, கேரள அரசின் மதிப்புமிக்க விருதான ஜே சி டேனியல் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இதற்கான விடை ஸ்ரீகுமரன் தம்பிங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, மலையாள திரைப்படத்திற்கு சிறந்த பங்களிப்பு வழங்கியதற்காக இவ்விருது வழங்கப்பட்டதுங்க. அடுத்த கேள்வி, ஷட்லர் அதாவது இறகு பந்து போட்டி வீரரான ஸ்ரீகாந்தை துணை கலெக்டராக நியமித்த மாநிலம் எது? இதற்கான விடை ஆந்திராங்க. இவரை பத்தின மேலும் சில தகவல் என்னன்னா, இவர் அண்மையில் பத்மஸ்ரீ விருது பெற்றுள்ளாருங்க. அடுத்த கேள்வி, அம்பேத்கரின் பெயரை பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என அழைக்க முடிவு செய்துள்ள மாநிலம் எது? இதற்கான விடை உத்தரப்பிரதேசங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, அம்பேத்கரின் பெயர் பீமாராவ் அம்பேத்கர், இவரின் தந்தை பெயரான ராம்ஜியையும் இணைத்து பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர் என அழைக்க முடிவு செய்துள்ளதுங்க. அம்பேத்கரின் பெயரை இந்தியில் அம்பேத்கர் என எழுதுவதற்கு உத்தரப்பிரதேச ஆளுநர் ராம் நாயக் மத்திய அரசுக்கு கடிதம் எழுதியுள்ளாருங்க. அடுத்த கேள்வி, ஆண்டுதோறும் வீரதீர செயல் புரிவோருக்கு உத்தரப்பிரதேச அரசால் வழங்கப்படும் விருது எது? இதற்கான விடை ராணி லட்சுமிபாய் விருதுங்க. மேலும் ராணி லட்சுமிபாய் பற்றிய மேலும் சில தகவல் என்னன்னா, இவங்க 1857 பெரும் புரட்சியில் ஈடுபட்ட பெண் ஆவாருங்க. அடுத்த கேள்வி, ICC அதாவது இன்டர்நேஷனல் கிரிக்கெட் கவுன்சிலின் தலைமை செயல் அதிகாரி யார்? இதற்கான விடை டேவிட் ரிச்சர்ட்சன்ங்க. மேலும் இதை பற்றிய சில தகவல் என்னன்னா, கிரிக்கெட் வீரர்களை மைதானத்தை விட்டு வெளியேற்ற பயன்படுத்தப்படும் மஞ்சள் மற்றும் சிவப்பாட்டை விதிகளில் திருத்தம் மேற்கொள்ள அறிவித்துள்ளாருங்க. அடுத்த கேள்வி, கொரிய போர் எப்போது நடைபெற்றது? இதற்கான விடை 1953ங்க. மேலும் இதை பற்றிய சில தகவல் என்னன்னா, இப்போருக்கு பின் வடகொரிய தென்கொரியாவில் பதற்றம் நிலவி வந்தது. இதை தவிர்க்க சமாதான எல்லை கிராமமான பான்முன் ஜோமில் April 27, 2018 வடகொரிய தென்கொரிய மாநாடு நடைபெற உள்ளதுங்க.
அடுத்த கேள்வி, சன்ரைசர்ஸ் அணியின் கேப்டனாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை கேன் வில்லியம்சன். மேலும் இதை பற்றிய சில தகவல் என்னன்னா, இந்த அணியின் கேப்டனாக இருந்த டேவிட் வார்னருக்கு இந்திய கிரிக்கெட் வாரியம் தடை விதித்துள்ளதால் இவர் தேர்வு செய்யப்பட்டுள்ளாருங்க. IPL அதாவது இந்தியன் பிரீமியர் லீக்கின் 8 அணிகளில் இந்த அணியின் கேப்டன் மட்டுமே வெளிநாட்டைச் சேர்ந்தவருங்க. நியூசிலாந்தினுடைய தலைநகரம் வெலிங்டன். பிரதமர் ஜாக்சிண்டா அதென். நாணயம் நியூசிலாந்து டாலருங்க. அடுத்த கேள்வி, எகிப்தின் அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை அல் சிசிங்க. மேலும் இவரை பத்தின சில தகவல் என்னன்னா, இவர் 2013 அதிபராக இருந்த முகமது மேர்சிக்கு எதிராக மக்கள் போராடிய போது ஆட்சியை கைப்பற்றினாருங்க. 2014 அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்ட இவர் தற்போது 92% வாக்குகளுடன் மீண்டும் அதிபராக தேர்வு செய்யப்பட்டுள்ளாருங்க. எகிப்தின் தலைநகர் கெய்ரோ. பிரதமர் ஷெரீப் இஸ்மாயில். நாணயம் எகிப்த் பவுண்டுங்க. அடுத்த கேள்வி, நீதி ஆயோக் நடத்திய கருத்து கணிப்பில் இந்தியாவின் மிகவும் பின்தங்கிய மாவட்டமாக அறிவிக்கப்பட்டுள்ள மாவட்டம் எது? இதற்கான விடை ஹரியானா மாநிலத்தில் உள்ள மெவத் மாவட்டங்க. மேலும் இதை பற்றிய சில தகவல் என்னன்னா, 101 நாடுகளை கொண்ட இப்பட்டியலில் முன்னேறிய மாவட்டமாக ஆந்திராவில் உள்ள விஜயநகரம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இரண்டாம் இடம் சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள ராஜ்நந்த்காவ். மூன்றாவது இடம் உஸ்மானாபாத்ங்க. அடுத்த கேள்வி, அண்மையில் RBI எந்த வங்கிக்கு 59 கோடி ரூபாய் அபராதமாக விதித்துள்ளது? இதற்கான விடை ICICIங்க. மேலும் இதை பற்றிய சில தகவல் என்னன்னா, 1949 பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் அதாவது வங்கி ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள விதிகளை பின்பற்றாததால் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளதுங்க. அடுத்த கேள்வி, ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தின் தலைமை செயல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை இந்து பூஷன். மேலும் இவரை பற்றிய சில தகவல் என்னன்னா, இவர் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் அதாவது ஆசிய வளர்ச்சி வங்கியின் கிழக்காசிய துறையின் தலைவராக இருந்தாருங்க. ஆயுஷ்மான் பாரத் திட்டம் என்பது ஒரு மருத்துவ காப்பீடு திட்டங்க. அடுத்த கேள்வி, எத்தியோப்பியாவின் புதிய பிரதமராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளவர் யார்? இதற்கான விடை அபி அகமதுங்க. இதை பற்றிய மேலும் சில தகவல் என்னன்னா, இதற்கு முன் இப்பதவியில் இருந்த ஹெலிமரியம் டெசலோக் கடந்த மாதம் தனது பதவியை ராஜினாமா செய்தாருங்க. எத்தியோப்பியாவின் தலைநகர் அடிஸ் அபாபா. அதிபர் முல்லட்டு டெஷோ. நாணயம் வெறுங்க. சரிங்க, இதுவரைக்கும் நாங்க சொன்ன தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. அதே போல உங்க நண்பர்களுக்கும் பயனுள்ளதா இருக்கும்னு நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. மேற்கொண்டு இதை பத்தின கருத்துக்களை கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. தேங்க்யூ.